எளிது அல்ல. புதருக்குள் ஒளிந்து கொள்ளும், திசை மாற்றி நம்மை ஏமாற்றும் வீர யுக நாயகன் வேல்பாரி. 3. வள்ளியை தேடி. யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டிவிடலாம், ஆனால் பன்றிக் கூட்டத்தை விரட்டி செல்வது எளிது அல்ல. புதருக்குள் ஒளிந்து கொள்ளும், திசை மாற்றி நம்மை ஏமாற்றும் எளிதில் ஓடாது. தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும், இல்லை என்றால் அதை நகர்த்த முடியாது. முருகன் அதை நகர்த்த பெரும்பாடு பட்டான். அவனுடைய தோல் உறையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன். அவன் அம்பு எறியும் எந்த இலக்கும் தப்பாது. ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை. பன்றிக் கூட்டத்தை கண்டால் புலியை பின்வாங்கும். ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும்? எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது. அதை குறிப்பார்த்து எரிய நீண்ட நேரம் எடுத்தான். அந்த பன்றிக் கூட்டத்தின் தலைவன் யார் என அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான். அதை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல் ஒரு சத்தம் வந்தது. பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது. மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை. அவற்றை விரட்டிவிட்டது தனது பரன் நோக்கி நடக்க தொடங்கினான் முருகன். முருகன் என்பது முருக கடவுள். கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி இரத்தம் வழிந்தது. உச்சிப்பொழுது ஆகிவிட்டது. முருகனுக்கு நா வறண்டு உள்ளிழுத்தது. அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும். நீர் அருந்த அந்த இடத்திற்கு போனான் முருகன். பெரும் ஓசையுடன் அருவி கொட்டி கொண்டிருந்தது. கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறிது சிறுபாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான். நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன. குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர்பருக குனிந்தான். பாறையில் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது. அருவியில் யாரோ குளித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. யார் என உற்று பார்த்தான் தெரியவில்லை. சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னேறி சென்றான். அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கொட்டும் அருவிக்குள் இருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள். தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு. முருகன் இமைமூடாமல் அவளையே பார்த்தான். நீர் வடியும் கூந்தலை சிலுப்பியபடி இந்த பக்கம் திரும்பினாள். இவ்வளவு நேரம் அவன் எரிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எகிரின. எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான். தினைக்கதிரில் பறிந்து நிற்கிறது, அறுப்பு முடிந்ததும் அவளை தேடி போவோம் என்று. ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை. அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது? எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்திற்கு வந்து சேர்ந்தன. பறவைகள் எல்லாம் திணைக்கதிரை தின்றுவிட்டு பரன்மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன. விலங்குகள் பரனின் அடிவார நிழலில் இளைப்பாறின. பல நாட்கள் அலைந்து பச்சைமலை தொடரின் இரண்டாவது அடுக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள் முருகா. ஏன் என்று கேட்டான் முருகன். இவர்கள் கொடிக்குளம், நாமோ வேடர் குளம், எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான். மற்றவர்களை பற்றி ஏன் யோசிக்கிறாய்? அவளது சம்மதம் பெற வழி சொல் என்றான் முருகன். பேசிக் கொண்டிருந்தபோது வள்ளி தன் தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இந்த மலைத்தொடரிலேயே அழகான மனிதன் நீதான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போதுதான் தெரிந்தது. என்ன அழகு என்றால் என்னவென்று. எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான். இதுவரை இல்லாத ஒரு பேறு அழகாக அந்த சிரிப்பு இருந்தது. அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனை எத்தனையோ, ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை. இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவுமே இல்லை. எனவே எதை கொண்டு அவள் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை முருகனால். முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்ப்பதாக இல்லை.
திணைப்புலம் காப்பதும் பறவைகளை கவன்கள் கொண்டு விரட்டுவதும் மான்கள் வந்தால் தப்பையால் ஒலி எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கும்போல் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். முருகனுக்குத்தான் வழியே பிறக்கவில்லை. ஒரு நாள் எவ்வி ஓர் ஆலோசனை சொன்னான். அவள் திணைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்து சிறிது தூரத்தில் சரக்கொன்றை மரம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் அவள் போகும்போது நீ அவளிடம் எதிர்பட்டு நின்று பேசு, உன் காதலை சொல், அவள் ஏற்றுக்கொள்வாள் என்றான் முருகனின் நண்பன் எவ்வி. அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று முருகன் கேட்டான். அந்த இடம் முழுக்க முல்லைக்கொடி படர்ந்திருக்கிறது. அவள் மாலை நேரம்தான் வருவாள். அப்போதுதான் முல்லை மலர தொடங்கும். அந்த மனம் யாவரையும் மயக்கும். காற்று எங்கும் சுகந்தம் வீசும். உன் காதல் அங்கே கைகூடும் என்று சொல்லி அனுப்பினான். முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான். முதல் முறையாக அவள் அவனிடம் பேச தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை. காட்டுக்குள் தப்பி போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதைப் போலத்தான் அந்த விசாரிப்பு இருந்தது. ஏவி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்தபோது முருகன் தடுத்து விட்டான். காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால்தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு முருகன் புறப்பட்டான். வழக்கம்போல் வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான். உன்னை ஓர் இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன், நீ என்னோடு வா என்று அழைத்தான் வள்ளியை. அவளோ திணைப்புலத்திற்கு போக வேண்டும், தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள். அதிக நேரம் இல்லை, சிறிது நாழிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினான் முருகன். வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள். முருகன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சை தொடங்கினான். உன் தாய் வள்ளிக்கிழங்கு எடுக்க போன இடத்தில் இடுப்பு வலி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே. அது ஊரார் சொல்லும் காரணம், உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். என்னவென்று சொல்லவில்லை வள்ளி. சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கல்மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர். அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது. முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்க சொன்னான். அவளும் மரத்தின் அருகே போனாள். முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தான். எதற்கு இங்கே நிற்க சொல்கிறான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள். மேலே பார்த்தாள். மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தது. ஒரு பூ கூட இல்லை. இது என்ன மரம், இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள். மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உரித்து நுகர்ந்து பார்த்தாள். என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. நின்றது போதுமா என்று கேட்டாள். முருகனோ இன்னும் சிறிது நேரம் என்றான். மரப்பட்டைகளினூடே எறும்பின் வரிசை ஒன்று போய்கொண்டிருந்தது. அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டைகளை மெல்ல வருடினாள். அவளுக்கு ஏதோ ஓர் உள்ளுணர்வு தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. புறப்படலாம் என்றான் முருகன். அவளும் புறப்பட்டாள். நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர். வந்ததும் சற்றே கோபித்து கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான். எங்கே என்று எவ்வி கேட்டான். நேற்று வள்ளியை அழைத்து சென்ற இடத்திற்கு என்றான். மீண்டும் அதே இடத்திற்கா? ஆம், காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன், புதிய பரன் ஒன்று அமைத்து வை, நான் திரும்பி வரும்போது வள்ளியுடன் தான் வருவேன் என்று எவ்வியிடம் சொல்லிவிட்டு சென்றான் முருகன். எவி ஆச்சரியத்தோடு பார்த்தான். முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான். நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான். சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான். அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள். முருகன் மீண்டும் அழைத்தான். வள்ளியோ மரங்களில் எறும்பு உருவது ஒன்றும் அதிசயமல்ல என்று சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினாள். இந்த ஒரு முறை மட்டும் வா
இனி நான் உன்னை அழைக்கவே மாட்டேன் என்றான் முருகன். அந்த குரலை மறுக்க முடியவில்லை. சரி, இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள். இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர். வள்ளி கேட்டாள், முருகு என்று ஏன் உனக்கு பெயர் வைத்தார்கள்? நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள். பதிலை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது. எங்கள் ஊரில் இப்போது வள்ளி சொல்றா, எங்கள் ஊரில் 8 வகை கல் உண்டு, அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என்று பெயர் என்றாள் வள்ளி. கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன். தெரியவில்லை, மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி. முருகன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் தலை குனிந்திருந்தாள். ஆனாலும் அவளது முகத்தில் படர்ந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை. பேசியபடியே அந்த நீரோடை அருகில் வந்தார்கள். முருகன் வழக்கம்போல் அந்த இடத்தில் இருந்த சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான். வள்ளி மரத்திற்கு அருகில் போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள். அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்தாள். எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின. மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்குடையாக நின்று ஆடியது. ஒரு சிற்றலை கூட தெரியவில்லை. மலரின் மனம் காற்று எங்கும் பரவ அந்த வெளியே மணந்து கிடக்கிறது. நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள். நேற்று ஒரு பூ கூட இல்லாத இவ்வரத்தில் இன்று மரம் எங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றனவே, எப்படி என்றாள். முருகன் சொன்னான், பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் அது. நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய். உன் மூச்சுக்காற்றை அதன் பட்டைகளுக்கும் கடுக்களுக்கும் நுகர்ந்தன. இதன் எத்தனை முட்டுகளுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது. பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூ பெய்தியுள்ளது. இதன் பெயர் ஏழிலை பாலை. இந்த மனத்தில் இருக்கும் 10 பேர அதிசயங்களில் இதுவும் ஒன்று. அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா? வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது. ஓடி சென்று அந்த மரத்தை கட்டி தழுவினாள். பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இறுக தழுவினாள். கண்களில் நீர் வழிந்தது. அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின. மெய்மறந்து கண்கள் செருகினாள். மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது. அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான். அவளது கரங்கள் இணைத்து முருகனின் கழுத்தை பற்றி இருக்கின. அவளது கீழ் உதடு நடுங்கியது. அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்தில் இருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை. இருவரும் மூச்சுக்காற்றும் மோதி திரும்பின. காதல் அனலடிக்க ஏழிலை பாலையும் சூடேறியது. பூக்கள் சொரிந்து அவர்களது உடல்களை மூடின. ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன. பாரி வருவான்.